அனைவருக்கும் வணக்கம். குரு பகவானின் வக்ர பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள். வருகின்ற செப்டம்பர் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 30ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 118 நாட்கள் குரு பகவான் நேர்கதியிலிருந்து பின்னோக்கி வக்ரமடைகிறார். இந்த குரு பகவானுடைய வக்ர பெயர்ச்சியினால் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம், ரிஷபராசியாகும். ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய அதிபதி சந்திர பகவானாகும், ரிஷபராசியினுடைய அதிபதி சுக்கிர பகவானாகும். ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களது 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் ராகுவோடு சேர்ந்த குரு பகவான் கடந்த 6-7 மாதங்களாக பல்வேறான மன உளைச்சல்களையும் சிக்கல்களையும், குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்தவற்றில் பெரும் பின்னடைவுகளையும், கடுமையான மன உளைச்சல்களையும் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தியிருக்கலாம். எந்த செயல்களை செய்வதாக இருந்தாலும் அதில் பெரிய தடைகளும் சுணக்கங்களும் உங்களுக்கு பெரும் போராட்டங்களையும் இன்னல்களையும் ஏற்படுத்தியிருக்கலாம். இதுவரை விரயத்திலிருந்த குரு பகவான் இனி வக்ரம் பெற்று அடுத்த 118 நாட்கள் பின்னோக்கி வக்ரம் அடைவது நல்லதொரு விசேஷமாகும். இதனால் லாபஸ்தானத்தினுடைய நற்பலன்கள், முன்னேற்றங்கள் உங்களுக்கு உருவாகும். பொருளாதாரத்தில் இருந்த சிரமங்கள், சில தடுமாற்றங்கள் நீங்கும். குடும்பத்தில் இருந்த பணம் சார்ந்த பற்றாக்குறைகள், சில தேவையற்ற கடன் சார்ந்த நெருக்கடிகள், கழுத்தை நெரிக்கக்கூடிய சில மனசங்கடங்கள், வேற்றுமைகள் அகன்று எதிலும் உயர்வுடன் செழிப்புடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த 118 நாட்கள் உங்களுக்கு நடைபெறும். இதனால் மனரீதியாக தெளிவும் நம்பிக்கைகளும் அதிகரிக்கும். உங்களது விடாமுயற்சிக்கேற்ற நற்பலன்களும் அதற்கேற்ற உயர்வுகளும் உங்களுக்கு உண்டாகும் என்று குறிப்பிடலாம். கல்வி கற்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரக்கார மாணவ மாணவிகளைப் பொறுத்தவரை குரு பகவான் வக்ரம் பெற்று விரயத்திலிருந்து பின்னோக்கி செயல்படுவதினால் கல்வியின் மீது இருந்த சில சுணக்கங்கள், சில தடுமாற்றங்கள் விலகும். கல்வியில் ஆர்வமும் அக்கறையும் அதிகரிக்கும். இதுவரை இருந்து வந்த சில கல்வி சார்ந்த குறுக்கீடுகள், சிலரால் ஏற்பட்ட முட்டுக்கட்டைகள் விலகும். கல்வியில் நல்ல மேன்மைகளும் வளர்ச்சிகளும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் அனுகூலமான சூழல்களும் உருவாகும். புதிய கல்வி சார்ந்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்களும் திருப்திகளும் உருவாகும். நீங்கள் விரும்பிய கல்வி நிறுவனங்களில் பயிலக்கூடிய வாய்ப்புகளும் பாக்கியதைகளும், அதன் மூலமாக கல்வி தரம் உயர்வடையக்கூடிய நல்ல சிறப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் என்று குறிப்பிடலாம். அரசு துறை சார்ந்த தேர்வுகளுக்காக முயற்சி எடுக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் இந்த குரு பகவானுடைய வக்ர பெயர்ச்சிக்கு பின்பு தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு அரசு துறையில் பணி செய்ய வேண்டும் என்ற கனவு, அதற்கான முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய சிறப்புகள் மிக மிக அதிகம். இதுவரை திருமணம் சார்ந்து முயற்சி எடுத்து திருமணம் அமையாத சில ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ரம் பெற்று பின்னோக்கி உங்களது 11ஆம் இடத்தினுடைய செயல்பாடுகளை இயக்குவதினால் குரு பலன்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். தடையற்பட்டு கொண்டே இருந்த திருமணம் தங்குதடையின்றி நடைபெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், திருமணம் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு திருமணம் கைகூடக்கூடிய அற்புதமான சூழல்களும் உங்களுக்கு நிகழும். அதனால் இந்த செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு மேல் திருமணம் சார்ந்து தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு மிக சிறப்பான நற்பலன்கள் நடைபெறும். இதுவரை குழந்தை பேர் இல்லாத சில ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு விரைவில் ராகுகேதுகளுடைய பெயர்ச்சியும் உங்களுக்கு மிக அற்புதமாக செயல்பட போவதும், குரு பகவானும் வக்ரம் பெற்று பின்னோக்கி செயல்படுவதும் நல்லதொரு விசேஷமாகும். அதனால் இதுவரை குழந்தை பிறப்பு சிலருக்கு தடையற்பட்டு கொண்டே இருந்திருக்கலாம். அவர்களுக்கு இந்த செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு மேல் குரு பகவானுடைய வக்ர பெயர்ச்சிக்கு பின்பு குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய சூழல்கள் மிக அதிகம். புதிய வீடு கட்டுவதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்களும், புதிய இடம் வாங்க வேண்டும் என்று நெடுநாளாக முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்ற சில ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த காலகட்டமானது மிக சிறப்பான காலகட்டமாகும். அதனால் நீங்கள் தாராளமாக புதிய வீடு சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்கள் உருவாகும் என்று குறிப்பிடலாம். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ரம் பெற்று செயல்படுவது மிகவும் அற்புதமான விஷயமாகும். தொழில் ரீதியாக இருந்த முட்டுக்கட்டைகள், சில தடுமாற்றங்கள், பிறரால் ஏற்பட்ட ஏமாற்றங்கள், வலிகள் படிப்படியாக விலகும். நீங்கள் தொழில் சார்ந்து இருந்து வந்த சில நிம்மதியற்ற தன்மைகள் விலகி தொழிலில் நிம்மதியுடன் பணிபுரியக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் அருமையான சூழல்களும் நிலவும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு சார்ந்த சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும், அது சார்ந்த முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிட்டக்கூடிய சூழல்களும் மிக அதிகம். சுயத்தொழில் செய்கின்ற ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை விரயத்தில் இருந்த குரு பகவான் ராகுவோடு சேர்ந்து மிக வலிமையாக இருந்ததினால் சுயத்தொழில் ரீதியாக பெரும் கடன் சார்ந்த நெருக்கடிகளையும், சம்பந்தமில்லாமல் அதிகப்படியான பொருள் விரயங்களையும் அதிகமாக சந்தித்திருப்பீர்கள்.
புதிய ஆர்டர் சார்ந்த முயற்சிகளுக்காக பல்வேறான தோல்விகளையும் வழிகளையுமே கடைசி வரை உங்களுக்கு அதிகரித்திருக்கலாம். அது போன்ற சிக்கல்களும் ஏமாற்றங்களும் இனி உங்களுக்கு விலகும். சுயதொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சிகளும் உயர்வுகளும் காணக்கூடிய வாய்ப்புகளும் புதிய தொழில் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு மிக சிறப்பான நற்பலன்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் பாக்கியதைகளும் உங்களுக்கு மிக அதிகம் என்று குறிப்பிடலாம். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை துறரீதியாக மேலதிகளுடைய கடுமையான சொற்களும் கடுமையான வேலைப்பழுக்களும் ஒரு திருப்தியற்ற மனநிலைகளையே தொழில் ரீதியாக உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கலாம். விரயத்திலிருந்த குரு பகவான் பல்வேறான சிக்கல்களையும் ஏமாற்றங்களையும் உங்களுக்கு தந்திருக்கலாம். குறிப்பாக குரு பகவானுடைய பார்வை உங்களது கடன் நோய் எதிரிஸ்தானத்தின் மேல் மிக வலிமை பொருந்தி அமர்ந்திருந்ததனால் எதிரிகளுடைய கைகளே மிக ஓங்கி இருக்கலாம். இதனால் தொழில் ரீதியாக பெரும் பின்னடைவுகளும் செய்யாத குற்றங்களுக்கு பழிபாவங்கள் சுமக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் வீண் பழிச்சொற்களும் உங்களை மனரீதியாக பெரும் தொந்தரவுக்குள்ளாக்கியிருக்கலாம். அப்பேற்பட்ட சூழல்கள் இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சிக்கு பின்பு நிவர்த்தியாகி நல்ல உயர்வுகளையும் வளர்ச்சிகளையும் நீங்கள் நிச்சயம் அடையலாம் என்று குறிப்பிடலாம். வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்ற ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த இறுக்கமான தன்மைகள் பணம் சார்ந்த வகையில் பெரும் பின்னடைவுகள் இவையாவும் படிப்படியாக விலகும். தொழிலில் ஆர்வமும் அக்கறையும் அதிகரிக்கும். வேலை பறிபோய்விடுமோ என்ற பய உணர்வுகளும் சிலரால் ஏற்பட்ட இடைஞ்சல்களும் படிப்படியாக விலகி தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மையுடன் செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும் என்று குறிப்பிடலாம். ரோஹிணி நட்சத்திரக்காரருடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குரு பகவான் வக்ரம் பெற்று பின்னோக்கி செயல்படுவதனால் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவுகள் குறிப்பாக சம்பந்தமில்லாமல் கை கால்களில் வலி ஏற்படுவதும் குதிங்கால் சார்ந்த சில பிரச்சனைகளும் நரம்பு இறுக்கம் சார்ந்த தொந்தரவுகளும் வாயுவினால் ஏற்படக்கூடிய பிடிப்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் சற்று நிவர்த்தியாகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்பிருந்ததை காட்டிலும் நல்ல முன்னேற்றங்களும் மேன்மைகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் மனரீதியாக இருந்த இடைஞ்சல்கள் சற்று நிவர்த்தியாகி நல்ல வளர்ச்சிகளும் உயர்வுகளும் உங்களுக்கு உருவாகும் என்று குறிப்பிடலாம். பொதுவாக ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர பெயர்ச்சியானது நல்லதொரு சிறப்பம்சமாகும். தொழில் ரீதியாக இருந்த பின்னடைவுகள் சில வழிகள் ஏமாற்றங்கள் விலகும். கடந்த 5-6 மாதங்களாக இருந்த பணிச்சுமைகள் இன்னல்கள் இவையாவும் விலகி நல்ல உயர்வுகளும் முன்னேற்றங்களும் இந்த குரு பகவானுடைய வக்ர பெயர்ச்சினால் நல்ல உயர்வுகளை உங்களுக்கு பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகம். குடும்பம் ரீதியாக இருந்த பின்னடைவுகள் சுப நிகழ்ச்சி சார்ந்த சில முக்கிய விஷயங்கள் தடை ஏற்படுவது போன்ற தொந்தரவுகள் யாவும் விலகும். தொழிலில் மேன்மைகளும் பொருளாதாரத்தில் உயர்வுகளும் குடும்பம் ரீதியாக நல்ல மகிழ்ச்சிகரமான சூழல்களும் நிலவும் என்று குறிப்பிடலாம். கடந்த கால வேற்றுமைகளும் இன்னல்களும் விலகும். காதல் சார்ந்து முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு காதல் திருப்திகரமாக அமையக்கூடிய நல்ல சூழல்களும் நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும். சில ரோஹிணி நட்சத்திரக்காரருடைய காதல் திருமணத்தில் அமையக்கூடிய சுபச்சூழல்கள் நிலவும் என்று குறிப்பிடலாம். இந்த காலச்சூழ்நிலைக்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகிலுள்ள நவகிரகங்களில் வடக்கு நோக்கி வீற்றிருக்கின்ற குரு பகவானிற்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையன்றும் சென்று 3 நெய்தீபங்கள் ஏற்றி மனதார வழிபட்டு வர கிரகங்களால் ஏற்படக்கூடிய தடைகள் விரய குருவினால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் படிப்படியாக விலகி நல்ல வளர்ச்சிகளும் உயர்வுகளும் மனரீதியாக ஒரு திருப்திகரமான சூழல்களும் நிலவும் என்று குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.